புரியுதுங்களா? இப்ப இது நமக்கு சிம்பிள்ங்க. திறமை, இப்ப நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்தியா டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் திறமை அடிப்படையில இருக்காங்க, சிஎஸ்கேல விளையாடுறவங்க திறமை அடிப்படையில இருக்காங்கிற இம்ப்ரெஷன் தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க திறமை மட்டும் பத்தாது, அதுக்கும் ஆமா தாண்டி ஒரு ஏதோ ரெகுலர் காஸ்ட் பேஸ்ட் பேக்கிங் வேணும், பினான்சியல் பேஸ்ட், நான் பீப்புளோட பேக்கிங் வேணும், ஏதாவது பேக்கிங் இருந்தாலும் அதுக்குள்ள போக முடியும்னு சொல்றீங்க. லாஸ்ட் ஐபிஎலுக்கு முன்ன ஐபிஎல் குஜராத் வின் பண்றதுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து சென்னை வின் பண்ணுச்சுல, அதுல வந்து சென்னை டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இது ஆரஞ்சு கேப்பு வின் பண்ணாரு, அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர். அதுக்கு அடுத்து ரன்னர் டீம்ல வந்து இவரும் நல்லா பண்ணியிருந்தார், வெங்கடேஷ் ஐயரும். ரெண்டு பேருமே ஓபனர்ஸ், ரெண்டு பேருமே இந்தியா டீம்ல செலக்ட் பண்றாங்க. பட் வெங்கடேஷ் ஐயருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இடைநிலை சாதிக்கும் ஒரு அப்பர் காஸ்டுக்குமே வந்து இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கும் போது ஒரு எஸ்சிஎஸ்டி பையனுக்கான போராட்டங்கள் எப்படி இருக்கும்? ஜீவான் ஒரு படம் வந்திருக்கும், கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் படம். அதுல சுசீந்திரன் சார் அருமையான ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, எல்லா நாட்டிலயும் வந்து வாய்ப்பு கிடைச்சா தோத்து போவாங்க, நம்ம நாட்டுலதான் வந்து வாய்ப்பு கிடைக்காமலே தோத்து போறாங்க. அதுதான் இங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க அதுதான். பாம்பேல சர்ஃப்ராஸ் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் தொடர்ந்து 3 வருஷமா பேய்த்தனமா ரன் அடிக்கிறார், பேய்த்தனமா ரன் அடிக்கிறார். ஆனாலும் அவரை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. அது ஏன்? நீ இன்னும் நல்லா பண்ண, இன்னும் நல்லா, இதுக்கு மேல என்ன பண்ணுவோம் அவர் மனுஷன்? கடைசியில வந்து இப்ப நம்ம அவங்கள வந்து நம்ம எதுவுமே கேள்வியே கேட்க முடியாத மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன ஏன் எடுக்கல நம்ம கேள்வி கேட்டா, நம்மளோட ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டோம், நீ 3 மேட்ச் விளையாடி இருக்க இவ்வளவு எடுத்திருக்க, அவன் 10 மேட்ச் விளையாடி இருக்கான் அவன் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கான்னு. பட் ஆனா அவனுக்கு 10 மேட்ச்க்கான வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு 3 மேட்ச் தான் விளையாட வாய்ப்பு கிடைச்சது. சோ 3 மேட்ச் விளையாடணும், 10 மேட்ச் விளையாடணும் கம்பைன் பண்ணிது. அந்த சவுத் ஆப்பிரிக்கால வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரிதான் இங்க இந்தியா டீமுக்கும் வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும். பட் என்ன ஒண்ணுன்னா, பிசிசியும் சரி டிஎன்சியும் சரி ரிசர்வேஷன் கொண்டு வர முடியாது சட்டப்படி, ஏன்னா அது வந்து ஒரு பிரைவேட் பாடி. பிசிசிஐ பேருக்கு தான் அவங்க நேம் மட்டும் இந்தியான்னு யூஸ் பண்றாங்க, பட் அது அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு பிரைவேட் பாடி, ரிசர்வேஷன் வந்து ஆகணும். ஏன்னா ரிசர்வ் இன்னைக்கு நம்ம நம்மளோட சமூகத்துல இன்னைக்கு எஜுகேஷன்ல வேலைவாய்ப்புல கவர்மெண்ட் செக்டர்ல வந்ததுனாலதான் பார்ப்பனர் அல்லாதோர் இன்னைக்கு வந்து கணிசமான இடத்துல வந்து ஓரளவு மேல வந்துட்டு இருக்காங்க, வந்தாங்க வந்துட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து ஆகணும். ஏன்னா ரிசர்வ் இன்னைக்கு நம்ம நம்மளோட சமூகத்துல இன்னைக்கு எஜுகேஷன்ல வேலைவாய்ப்புல கவர்மெண்ட் செக்டர்ல வந்ததுனாலதான் பார்ப்பனர் அல்லாதோர் இன்னைக்கு வந்து கணிசமான இடத்துல வந்து ஓரளவு மேல வந்துட்டு இருக்காங்க, வந்தாங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட பாத்தீங்கன்னா, அடுத்த 11 பிளேயரும் வந்து ஒரே கம்யூனிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் வசுமதி, வெல்கம் டு ஓடி விளையாடு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் பிரவீன்குமார். பிரவீன்குமாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா, அவர் சிஎஸ்கேயோட நெட் பவுலர் இருந்திருக்கிறாரு. அதுவும் வந்து சிஎஸ்கே ஆரம்பிச்சு அந்த 2008-09 டைம்ல வந்து சிஎஸ்கேட நெட் பவுலரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் டிஎன்சிஏ நடத்தின ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்லயும் விளாண்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் வீரரோட ஒரு மிகப்பெரிய கனவு, இந்த சிஎஸ்கேக்கு நெட் பவுலரா இருக்கிறது, அப்புறம் வந்து டிஎன்சிஏக்கு விளையாடுறதுலாம் ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவை வந்து சாதிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து ஏன் அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் அவர் கண்டினியூ பண்ணல, சிஎஸ்கே நெட் பவுலர் ஆறதுக்கு முன்னாடி என்னென்ன சவால்களை சந்திச்சு அந்த இடத்துக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் என்னென்ன சவால்களை தந்தாருன்னு கேட்கலாம். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு சார். எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் என்ன பேர் விட்டே கூப்பிடுங்க. ரொம்ப சொல்லிக்கிறேன், இப்ப வந்து சகோ கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் சாரோட. ஆமா ஆமா. இப்போ சகோ, இப்ப வந்து சிஎஸ்கேங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு அடையாளமா மாறிச்சு, ஓகேயா? அது வந்து ஏதோ ஒரு கார்பரேட் மேட்ச்னா கூட தமிழ்நாட்டோட அடையாளமா, அதுவும் இந்த எல்லோ விசில் போடுங்கிறதுலாம் தமிழ்நாட்டோட அடையாளமா மாறிச்சு. நீங்க வந்து சிஎஸ்கே தொடர்ந்த புதுசுல வந்து சிஎஸ்கேட நெட் பவுலரா இருந்திருக்கீங்க. அப்ப அந்த அது வரைக்கும் உங்களோட ஜேர்னி என்ன சொல்லுங்க, எப்ப நீங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த சிஎஸ்கேட நெட் பவுலர் உங்க அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? நான் ஸ்கூல் பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிரிக்கெட்டை, ஸ்கூல் பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் வரும் பாத்தீங்களா, அதுலதான் எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். இப்போ இந்த நங்கநல்லூர்ல கவர்மெண்ட், சென்னை தான், அவுட் அண்ட் அவுட் சென்னை தான். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கோச்சிங் எல்லாம் எதுவும் போனது கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாங்க டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல இருந்து சரி காலேஜ்
ஸ்கூல் டீமுக்கு வந்து ஸ்கூல் டீம் திடீர்னு ஒரு நாள் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேட்ச் டிவிஷன் மேட்ச்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ டீம்ஸ் இது மாதிரி போயிட்டு அப்படிதான் விளையாடணும். நாங்கள் என்னோட கிரிக்கெட் இது வந்து ஸ்கூல் டீம் போனோம். முத மேட்சே தோத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒயிட்ஸ் ப்ராப்பர் அந்த கிரிக்கெட் இதுன்னு எங்களுக்கு என்ன ஒட்டுமொத்த டீமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் இருக்கும். ஒருத்தர் அவுட் ஆயிட்டு வந்தா திருப்பி அதை கழட்டிட்டு போறது அந்த மாதிரி எல்லாம். அது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு போடுறது க்ளவுஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. நீங்க சென்னையோட சர்க்கியூட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். அதுவும் இந்த ஓப்பனா சொல்லணும் மேல்தட்ட அப்பர் கிளாஸ் ஆளுங்களுக்கான ஒரு ஸ்கூலா தான் இருக்கும். பிஎஸ்பிபியா இருக்கட்டும், சென்ட் பீட்ஸா இருக்கட்டும், சாந்தம்மா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கதான் வந்து கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாமே குவாலிட்டி டீம்ஸாகவும் இருப்பாங்க. அது ஏன்னா அந்த பசங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம வெளியிலயும் வந்து கோச்சிங் போவாங்க. ப்ரியரா கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணுவாங்க. கோச்சிங் அவங்களுக்குன்னு கோச்சிங் போயிட்டு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஸ்கூல்ஸே வந்து பிரைவேட்டா கோச்சஸ் ஹையர் பண்ணுவாங்க அந்த பசங்களுக்காக. இது எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிடி டீச்சர் இருந்தாருன்னா அவரு தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் மாதிரி இருக்க முடியும். அது ஒரு தனி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்காக வந்து தனித்தனியா கோச்சஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல அப்பாயிண்ட் பண்ண முடியாதுல்ல, ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. ஒரு ஒண்ணுமே தெரியாத இருக்கவங்களுக்குலாம் இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கான என்ன எப்படி பண்ணணும் எப்படி போகணுங்கிற அந்த ஒரு இது கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம் அது கிரிக்கெட். அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்குலாம் ஒரு கோச்சிங் கிளாஸ் நீங்க சேரணுமா? ஒரு கோச்சிங் கிளாஸ் நீங்க சேரணும்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சம்மர் வந்து இப்ப ஏப்ரல் 15th ஸ்டார்ட் ஆயிடும். சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் ஏப்ரல் 15-31st. அதுல மினிமம் ஒரு நார்மல் ஒரு கேம்ப் வந்து 5000 சார்ஜ் பண்ணுவாங்க. பிளஸ் பசங்களுக்கு வந்து கிட்டு வாங்கணும்னா பசங்க வந்து அவங்களோட கிட்டு தான் கொண்டு வரணும். அவங்க வேற சொல்லி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க கிட்டு வாங்கினா அது ஒரு 5000 வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த ஒரு 45 days ஒரு 10-12 ப்ராக்டிஸ் மேட்சஸ் வெளியில கூட்டு போவாங்க. அப்போ அந்த வேன் ஃபீஸ் மேட்ச் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்சுக்கு மினிமம் ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அஸ் அ நோல் வந்து 15000 ஆகும் அந்த 45 days. எத்தனை குடும்பம் இதை அஃபோர்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா இந்த சேலஞ்சஸ் ஒன்று இருக்கு. அது இல்லாம அந்த 45 days முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க வந்து கண்டினியூ பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 6000-7000 வச்சுக்கோங்க அந்த அடுத்த 1 இயர்க்கான இது. எத்தனை பேரண்ட்ஸ் அதை இது பண்ணுவாங்க? திருப்பி மந்த்லி வந்து மேட்சஸ் கூட்டு போவாங்க. ஸோ மந்த்லி அவங்க பையனுக்கு ஒரு 10000 போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால 100 ஃபேமிலினா அதில் ஒரு 4-5 பேர் தான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கு கிரிக்கெட்ல. இன்னொன்று ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் நான் கொஞ்சம் ஐ கன்சிடர் மைசெல்ஃப் லக்கி தான். அதெல்லாம் என்ன இது முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். ஸோ காலேஜ் டீம்ல ஆட்டோமேட்டிக் காலேஜ் டீம்ல எனக்கு விளையாட ஆரம்பிச்சேன். அங்கிருந்து எனக்கு என்ன காலேஜ்ல படிச்சீங்க? என்ன காலேஜ்ல படிச்சீங்க? நான் ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கம். மீனம்பாக்கம், ஓகே. மீனம்பாக்கம். ஸோ காலேஜ் படிக்கும் போதே எனக்கு ஜிஇல வந்து ஆஃபர் வந்தது. அவங்களோட லீக் ஸ்ட்ரைட்டாவே வந்து 4th division விளையாடுறதுக்கான ஆஃபர் வந்தது. நீங்க அப்பவே நல்ல பவுலரா இருந்தீங்க. ஆமா, பவுலிங் தான் எனக்கு. ஆமா, நான் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அங்கதான் போயிட்டு எனக்கு பேசிக்ஸ் தான் எனக்கு ஏதோ தெரிஞ்சது. அங்க வந்து எனக்கு ராமன் சார்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து ஆக்சுவலா எனக்கு எல்லாமே ஒரு இது பண்ணாரு. கிட்டு வேணுமா, அந்த டீம் கிட்டு வேணுமா, எனக்கு தனியா ஒரு கிட்டு கொடுக்கறது அந்த மாதிரி சிலதான். எப்படி ஒரு டீமுக்கே ஒரு ஒரு டீமுக்கே ஒரு கிட்டு இருந்த இடத்துல எனக்கு மட்டும் தனி கிட்டுன்னு வரும்போதெல்லாம் அது எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அவங்களுக்கு விளையாடின ஒரு மேட்ச் கூட நான் ட்ராப் ஆகாம தான் விளையாடின. ஸோ 2 வருஷம் அவங்களுக்கு விளையாடினேன். அதுக்கு அடுத்த வருஷம் 3rd division போனேன் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் அந்த மாதிரி தான் எனக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல இருந்து நான் அப்படியே வந்து 3rd divisionல இருந்து நான் ஸ்ட்ரைட்டு 1st division விளையாட ஆரம்பிச்சேன். செகண்ட் விளையாட வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. செகண்ட் டிவிஷன் 3rd division வாய்ப்புகள்லாம். ஆமா, செகண்ட் டிவிஷன் இல்லாம நான் 3rd ல இருந்து ஸ்ட்ரைட்டா 1st போயிருந்தேன். நான் 3rd divisionல இருந்து 1st போனேன். ஸோ எனக்கு அந்தந்த அந்த லோயர் டிவிஷன்ல வந்து எனக்கு சான்சஸ் வந்து எப்படி சொல்றது எனக்கு டினை பண்ணவே இல்லை. நான் ஐ கெப்ட் ஆன் பிளேயிங். பட் எனக்கு ரியல் சேலஞ்சஸ் வந்து எனக்கு 1st divisionல தான் எனக்கு ஸ்டார்டே ஆச்சு. அதோட ஃபார்மெட் வந்து டிஃப்ரெண்டான ஃபார்மெட் அது.
லோயர் டிவிஷன்ல உங்களுக்கு வந்து 50 ஓவர்ஸ் மேட்ச் இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து உங்களுக்கு 3 டே மேட்சஸ். ஸோ அதோட என்டையர் டோட்டல், ஆமா 3 டே மேட்சஸ் அது எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அண்ட் இன்னொன்று கொடுத்த சான்சஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நமக்கு அங்கதான் நம்மளுக்கு வந்து பயங்கரமா டெஸ்டிங் டைம் இருக்கும். இவ்வளவு நாள் வந்து ஒரு மேட்ச் கூட டிராப் ஆகாம விளையாடினவன் அங்க வந்து நம்ம டிராப் ஒரு கண்டினியூஸா ஒரு 5-6 மேட்ச் டிராப் பண்ணும்போது மென்டலி நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். நீங்க டிராப் பண்றதுங்கிறது வந்து உங்களுக்கு டீம்க்கு எடுக்காத சொல்றீங்க. டிராப் பண்றதுங்கிறது உங்களுக்கு டீம்ல டிராப் பிளேயிங் லெவல்ல நம்ம எடுக்காம, ஆமா பிளேயிங் லெவல்ல எடுக்காம எடுக்காம இருக்கிறது. இத்தனைக்கும் நெட்ல நம்ம நல்லா பண்ணிருப்போம், இது எல்லாமே நல்லா பண்ணிருப்போம், நம்மளுக்கே ரீசன் தெரியாது. சில இது எல்லாமே நம்மளுக்கு ரீசன் தெரியாது. இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய. நடக்காதுங்க. எனக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருந்ததுனா எனக்கு மேபி அடுத்த லெவல போறதுக்கான எனக்கு வாய்ப்புகள் இருக்கும். சிஎஸ்கே டீமுக்குள்ள போல இங்க அவங்களுக்கு வந்து இந்தியா டீமே விளையாடும் போது இங்க வந்து அவங்களுக்காக நெட் போலர்ஸ்க்காக தேவைப்படும். ஏன்னா அவங்க போலர்ஸ்க்கான ரெஸ்ட் கொடுக்கணும், அவங்க போலர்ஸ் ஒர்க் லோடு இல்லாம இருக்கா. இங்க தமிழ்நாட்டுல சென்னை சர்க்கியூட் லீக்ல யார் யார் நல்லா போலிங் போடுறாங்களோ எங்களை வந்து கூப்பிடுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரிதான் எங்களுக்கு ஆஃபர் வரும். சோ அவங்களோட அதுலயும் வந்து நல்லா அங்கேயும் நல்லா பவுலிங் போட்டாதான் உங்களுக்கு ஆப்ஷனே கிடைக்கும். ஆமா நல்லா பவுலிங் போலர்ஸ் கண்டிப்பா. ஆமா அந்த மாதிரி. சோ அதனால அந்த மாதிரி தோனிக்கெல்லாம் நீங்க பவுலிங் போட்டுருக்கீங்களா? தோனிக்கெல்லாம் பவுலிங் போட்டுருக்கீங்களா? அவங்க கூட விளையாடுறோம். அவங்க வந்து அங்க சிஎஸ்கே விளையாட்டாங்க, இந்தியா விளையாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு இது கொண்டு வர மாட்டாங்க. இவன் தோனிலாம் வந்து எப்படி சொல்றது, இஸ் எ ஜெம் ஆஃப் எ பர்சன். நாங்க ஒரு நெட் போலர், அவர் அந்த அந்த அப்ப அவர் இந்தியா கேப்டன், இப்ப சிஎஸ்கே கேப்டன், அந்த ஒரு இதுல அவர் வந்து பழங்கினதே கிடையாது. நானும் ஒன் ஆஃப் த பிளேயர், நானும் அவங்க கூட அவங்க விளையாடுறேன், நான் அவங்க பேட்டிங் ஆடுறேன், நான் போலிங் போடுறேன். சோ ஐ அம் ஒன் ஆஃப் தம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். சோ இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு உங்க கேரியர். டிவிஷன் 1 மேபி ஒரு வருஷம் சான்ஸ் கிடைச்சாம இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் வந்து இப்போ அப்புறம் உங்களை கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணாம இப்ப எக்ஸிட் ஆகி கிரிக்கெட்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு, ஏன் அப்புறம் எக்ஸிட் ஆனீங்க அதுல? ஸ்டார்டிங்கே சொன்னலுங்க, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வந்து இப்படியே நம்ம தண்ணி தூக்கிட்டு எத்தனை இது பண்ணணும்? நமக்கு அடுத்து நம்ம கரியர் நம்ம பார்க்கணும் இல்ல, அடுத்து நம்ம கரியர் பார்க்கணும். நம்ம இப்ப நான் கண்டினியூஸா எனக்கு சான்ஸ் கிடைச்சு, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும். எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சும்மா உட்காருக்கிறதுல எனக்கு என்ன யூஸ் ஆகுது? ஸோ ஒரு கட்டத்துல வந்து வேற நான் என்னோட கரியர் பார்த்து தானே ஆகணும், ஆப்ஷன் நான் பார்த்து தானே ஆகணும். இல்ல அது ஓகே, ஆனா இப்போ ஒரு வருஷம் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் தானே? இப்போ இப்போ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய விளையாட்டா இங்க பாக்கப்படுது. ஓகேயா, அவ்வளவு ஹைட்டுக்கு போகணும்னா நோ பெயின் நோ கெயின் தான் சொல்றாங்க. பெயின் இல்லாம அந்த கெயினுக்கு போக எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்து பின்னாடி ஒருத்தர் வருவான், அவனை வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது வாட் யூ வில் திங்க்? சாதி மட்டுமே கிடையாது அங்க வந்து, பொருளாதார ரீதியாவும் அங்க வந்து உங்களுக்கு விளையாடுது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு பேக்கிங், இவன் நமக்கு தெரிஞ்ச அழுப்பா, அவனுக்கு நமக்கு தெரிஞ்ச அழுப்பா, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியா டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் திறமை அடிப்படையில இருக்காங்க, சிஎஸ்கே விளையாடுறவங்க எல்லாம் திறமை அடிப்படையில இருக்காங்கிற இம்ப்ரெஷன் தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அங்க திறமை மட்டும் பத்தாது, அதுக்கும் தாண்டி ஒரு ஏதோ ரெகுலர் காஸ்ட் பேஸ்ட் பேக்கிங் வேணும், பினான்சியல் பேஸ்ட் வேணும், நான் பீப்புளோட பேக்கிங் வேணும், ஏதாவது பேக்கிங் இருந்தாலும் அதுக்குள்ள போக முடியும்னு சொல்றீங்க.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லாஸ்ட் ஐபிஎலுக்கு முன்ன ஐபிஎல் குஜராத் வின் பண்றதுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து சென்னை வின் பண்ணுச்சுல, அதுல வந்து சென்னை டீம்ல ருத்ராஜ் கைக்வாட் வந்து இது ஆரஞ்சு கேப் வின் பண்ணாரு, அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர். அதுக்கு அடுத்து ரன்னர் டீம்ல வந்து இவரும் நல்லா பண்ணியிருந்தார், வெங்கடேஷ் ஐயரும். ரெண்டு பேருமே ஓபனர்ஸ், ரெண்டு பேருமே இந்தியா டீம்ல செலக்ட் பண்றாங்க. பட் வெங்கடேஷ் ஐயருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா டீம்ல வந்து ஓபனர்ஸ் வந்து மூணு பேர் இருக்காங்க, சிகர் தவன், ரோஹித் சர்மா பிளஸ் கே எல் ராகுல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இடம் இல்லை, ஆனாலும் வெங்கடேஷ் ஐயரை அகாமடேட் பண்றாங்க. எப்படி? மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா, ஒரு ஓப்பனரை கூட்டு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா உள்ள தள்ளுறாங்க. ஆனா கைக்வாட அப்படியே உட்கார வச்சு கடைசியில வாய்ப்பே கொடுக்காம வெளில தருவோம், ரெண்டு மேட்சம் மூணு மேட்சம் பேருக்கு கொடுத்து தள்ளிட்டாங்க. ஸோ ஒரு ஆறு இப்போதைக்கு இந்தியன் டீமோட செலெக்ஷன் வந்து இஸ் பேஸ்ட் அப்பான் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பண்றாங்க. ஆனா ஒரு ஐபிஎல் டீம்ல நல்லா விளையாடின ஒரு கைக்வாடுங்கிறது ஒரு இடைநிலை சாதியோட இதுதான். அது கைக்வாட் ஒரு இடைநிலை சாதிக்கும் ஒரு அப்பர் காஸ்டுக்குமே வந்து இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கும்போது ஒரு எஸ்சி எஸ்டி பையனுக்கான போராட்டங்கள் எப்படி இருக்கும், அதெல்லாமே நம்ம இங்க இது பண்ணும். ஸோ இதுல டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சுது அங்க எதனால வெங்கடேஷ் ஐயர் வந்து டீம் உள்ள வந்தாரு, எதனால வந்து கைக்வாடு நல்லா பர்ஃபார்ம் பண்ண கைக்வாடை தாண்டியும் டீம் உள்ள ஏன் வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுத்தாங்க சான்ஸ். இந்த மாதிரி இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கிடைக்காது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கான எல்லா கதவுகளும் அடைப்பட்டுதான் போயிருக்கும். இதுக்கு சிம்பிள் சொல்றேன், இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியில வந்துட்டு இருக்காங்க, அதுவும் என்னன்னா மீடியா எக்ஸ்போஷர்னால. பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎல் இல்லை, பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎல் இல்லை, மீடியா எக்ஸ்போஷரும் இல்லை. பட் இப்போ டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர் இருந்ததுனால தான் இவங்களோட பசங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியில தெரிஞ்சதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவன் போயாச்சு, நட்ராஜன்லாம் போனது வந்து டிஎன்பிஎல்னால தான். டிஎன்பிஎல் வெளில வந்ததுனால தான் ஐபிஎலுக்கு அவனுக்கு செலக்ட் பண்ணாங்க. மேபி ஐபிஎல் டிஎன்பிஎல் இல்ல, டிஎன்பிஎல் இல்ல, நான் குவிட் பண்ண ரெண்டு வருஷம் கழிச்சு தான் டிஎன்பிஎல் வந்து. மேபி நட்ராஜன் வந்து சிஎஸ்கே விளையாடி இருந்தாருன்னா அவரு பிளேயிங் லெவன்லயே இருந்திருக்க மாட்டார், அதுதான் என்னோட இது. இல்ல அதுதான் நான் கேட்கணும் நினைச்சேன். இப்ப ஆக்சுவலா நான் அது கேட்க வேண்டிய கேள்வியா இருந்துச்சு. இப்ப நடராஜனுக்கு வந்து அவரு ஒரு சின்ன ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்ல தான் வராரு, அவர் வந்து ஐபிஎல் ஆடுறாரு, இந்தியா காண்ட ஆடி, இப்போ நடராஜன்ங்கிறது ஒரு இந்திய கிரிக்கெட் டீம்ல ஆடி ஒரு வரலாற்றுல பெயர் இருக்கு தானே. இப்ப நம்ம நடராஜன் கொண்டாடுறோம், அப்ப அவருக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு தானே, அந்த அவருக்கு அவர் அந்த அதுதான் சொல்றேன். நூறு பேர்ல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் இங்க சான்ஸ் கிடைக்கும். பட் அந்த சைடு பாத்தீங்கன்னா நூறு பேர்ல தொண்ணூறு பேர் கிடைக்கும். இதுக்கான நீங்க சொல்றது நூறு திறமையானவர்கள், நீங்க சொல்றது நூறு திறமையானவர்கள் இருந்தாலும் ஒரு பேக்கிங் இல்ல, இவங்க எதிர்பார்க்கிற பேக்கிங் இல்லைன்னா வெறும் ரெண்டு பேருக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க சைட்ல வந்து நூறு பேர் திறமையான இருந்தாங்க, தொண்ணூத்தி எட்டு பேர் கொடுப்பாங்க, ஒரு மீது அங்க ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அதேதான் அதே ஒண்ணு இல்லைங்க. நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இதுல எத்தனை பேர் வந்து டாக்டர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம போடுறோம், போட்டி போடுறோமா, அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கம்பீட் பண்றோமா இல்லையா? அதுதான் இங்க வாய்ப்பு தான் இங்க முக்கியம். இங்க ஜீவான்னு ஒரு படம் வந்திருக்கும், கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் படம். அதுல சுசீந்திரன் சார் அருமையான ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, எல்லா நாட்டிலயும் வந்து வாய்ப்பு கிடைச்சா தோத்து போவாங்க, நம்ம நாட்டில தான் வந்து வாய்ப்பு கிடைக்காமலே தோத்து போறாங்க. அதுதான் இங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க அதுதான். பாம்பேல சர்ஃப்ராஸ் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரு தொடர்ந்து மூணு வருஷமா பேய்த்தனமா ரன் அடிக்கிறார், பேய்த்தனமா ரன் அடிக்கிறார். ஆனாலும் அவரை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. அது ஏன்? நீ இன்னும் நல்லா பண்ணும், இன்னும் நல்லா, இதுக்கு மேல என்ன பண்ணுவான் ஒரு மனுஷன்?
ஒரு சீசன்ல நடக்கும் ஒரு சீசன் அது. அதுல இந்த லீக் நடக்கும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும்? அப்ப நமக்கு திறமை இருக்கு, நம்ம விளாண்டாவது ஜெயிச்சிருக்கலாம். இப்ப உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணாம தோத்தாங்கன்னா உங்களுக்கு அதுதான் சொல்றேன், அதுதான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து ஃபார்ம் டவுன் ஆகுறது, டிப் ஆகுறது வந்து என்னன்னா இதுதான், கான்பிடன்ஸும் டவுன் ஆகுறது தான். நம்ம நல்லா பண்ணிட்டே இருப்போம், எடுத்துட்டு வந்து மேட்ச் உட்கார ஒரு கட்டத்துல அப்படியே நீங்க அமைதியா வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும் போது உங்களோட கான்பிடன்ஸ் எல்லாமே இறங்கி போயிடும். அப்ப திடீர்னு ஒரு மேட்ச் தரும்போது உங்களால சரியா போட முடியாது, இல்ல பேட்டிங் ஆட முடியாது. இந்த மாதிரி இந்த சைக்காலஜிகள் இதுதான் ரித்துராஜ் கைக்வாடுக்கும் நடந்தது. மூணு டூர் கூப்பிட்டு போனாங்க, சவுத் ஆப்பிரிக்கா டூர் கூப்பிட்டு போனாங்க, ஸ்ரீலங்கா டூர் கூப்பிட்டு போனாங்க, எல்லாத்திலையும் உட்கார வச்சுட்டு திடீர்னு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல இறக்கி வச்சாங்க, ரன் அடிக்க முடியல. சோ கான்பிடன்ஸ் அப்படியே இறங்கிடும். ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிளேயர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போது அவரை வந்து விளையாட வைக்காம அவரை வெயிட்டிங்லயே வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு ஒரு அஜிடேஷன் மாதிரி ஒரு இரிட்டேட் நல்ல இரிட்டேட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த பிளேயரால அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆமா, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் அப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க. வாய்ப்புகள் டேய், அது எப்படி சொல்றது, நம்மளே பாப்போம்ல, ஏய் இவ்வளவு என்னடா இவ்வளவு நேரம் டீம்ல விளையாடுறான்னு சொல்லி ஒரு இது வரும் பாத்தீங்களா. இப்ப கேஎல் ராகுல எடுத்துக்கோங்களேன், கடைசி மூணு வருஷமா ரன்னே கிடையாது, ஆனாலும் கண்டினியூஸா விளையாடிட்டே இருக்காரு. போல 80 இன்னிங்ஸ்ல 34 ரன் இது வச்சிருக்காரு ஆவரேஜ், ஆனா கண்டினியூஸா விளையாடிட்டே இருக்காரு. இப்ப வைஸ் கேப்டன் வர இப்ப டீமுக்கு, இப்பதான் வந்து இந்த ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்ச் முடிஞ்ச உடனே வைஸ் கேப்டன்ஷிப் எடுத்திருக்காங்க. சோ ஒரு பக்கம் வந்து ஒருத்தருக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க, அவன் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க வந்து வாய்ப்புகள் தடுக்கப்படுது. சோ இங்க மெயின் அடிப்படை பிரச்சனையே வந்து வாய்ப்புகள் தான். பட் அந்த வாய்ப்புகள் பெறதுக்கான இது வந்து நம்ம தயாராகிறதுக்கு இங்க வந்து அது ஒரு பெரிய அடல்ஸ் இங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார ரீதியா நம்ம வந்து பலப்படணும். இன்னொன்னு பொருளாதார ரீதியோட அதுக்கு அடுத்தது வந்து இங்க வந்து அதுக்கான எப்படி சொல்றது, கிரிக்கெட் கத்துக்கிறதுக்கான இங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் முதற்கொண்டு இங்க வந்து தொடங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் இதுனா ஒரு பிரைவேட் கோச்சிங் கேம்ப்லதான் போய் சேர முடியும். ஒரு இண்டிவிஜுவல் பையனுக்காக பிரைவேட் கோச்சிங் பண்றதுக்கு ஒரு செஷனுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பையனுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக கொடுத்து ஒரு சொல்றது. சரி, இப்போ விளையாட்டுங்கிறது மேல் கட்டு வர்க்கத்துக்கு தான் இருக்கு, கீழ் கட்டு வர்க்கத்துக்கு எந்த விளையாட்டும் இல்ல. எந்த விளையாட்டு பத்தி பேசணும், கபடியில இருந்து வாலிபால்ல இருந்து எந்த விளையாட்டும் வந்து புவர் பீப்புள்கிட்ட இல்ல. ஓகே, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் அந்த எஃபர்ட் கூட்டிட்டு போய் எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. இல்ல இல்ல, நீங்க வாலிபால் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கபடியா இருந்தாலும் சரி, ஃபுட்பால் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு வந்து அதுக்கான இது இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வாலிபால் நெட் போட்டு தருவாங்க, ஃபுட்பாலுக்கு வந்து உங்களுக்கு ஃபுட்பால் டீம் இருக்கு, கபடிக்கு டீம் இருக்கு, உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல டெவலப் பண்றதுக்கு இருக்கு. பட் கிரிக்கெட்டுக்கு இங்க நான் சொல்றது இல்ல, நான் சொல்றது அதை தாண்டி பிரைவேட் கோச்சிங் எல்லாம் போகணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. புவர் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் வாய்ப்பு இல்ல. ஓகே, இப்ப 4 வருஷம் நான் சென்னை இருந்ததுனால சரி, இன்டர் ஸ்கூல் மேட்சஸ்ல எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்
அந்த மாதிரி ரூரல் சைடு அவுட் ஆஃப் சென்னையில எத்தனை ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அங்கேயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தான் டீம் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் பக்கம் போனாலும், நாமக்கல் பக்கம் போனாலும், சேலம் பக்கம் போனாலும், எங்க போனாலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரிக்கெட் கோச்சிங்கான ஃபெசிலிட்டிஸும் கிரிக்கெட்டுக்கான இதுவும் இருக்கு, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அது கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஃபுட்பால் அது என்ன இண்டிவிஜுவல் கிரிக்கெட் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் மாதிரி, அது அதை டீம் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து தனி கிட்டு இருக்கணும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வேணும், உங்களுக்கு வந்து தனி கிட்டு இருக்கணும், நீங்க தனி ஷூ போடணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபுட்பால்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுட்பால்ல வந்து ஸ்கூல் மேட்சஸே வந்து பாதி பேர் வெறும் காலோட ஓடி தானே போய் விளையாடுவாங்க, பட் கிரிக்கெட் அந்த மாதிரி பண்ண முடியாதுல. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஸ்கூல்லயே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிரோம் கிரிக்கெட்ல இருந்து. ஆமா ஆமா. சோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் அத வந்து கனவா தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த பக்கத்துக்கு விளையாடணும்னு ஆசையில இருப்பான். வீட்ல கேப்ப கோச்சிங் கேட்டா வீட்ல வந்து என்ன சொல்வாங்க, அப்படி ஒண்ணு விளையாட தேவை இல்ல போடான்னு சொல்வாங்க. இருக்கு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாடுறவங்களுக்குலாம் காலேஜஸ்ல ஓரளவு உங்களுக்கு இருக்கு. அண்ட் சில காலேஜும் அதே மாதிரி பிரைவேட் கோச்சஸ் எல்லாம் ஹையர் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் வந்து நெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ காலேஜஸ்ல வந்து ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு பிரச்சனையே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூல்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நமக்கு அடி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வர்ற கிரிக்கெட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க விளையாடுற டிவிஷன் 1, 2, 3 சிக்கல் வருது. இல்ல நாங்களாம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து லீக்ல விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் சொல்றேன், காலேஜ் முடிச்ச பீரியட்ல காலேஜ் முடிச்ச அடுத்த இயர் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுறேன். ஸோ பிஜி ஜாயின் பண்ற அந்த பீரியட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுறேன். ஸோ அந்த அதே மாதிரி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்களே ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுற பசங்களாம் இருக்காங்க. சிட்டி சைடில் இருக்க பசங்க அவங்க அந்த ப்ராப்பராக ஸ்கூல் இது சின்ன வயசுலேருந்து கோச்சிங் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்குல்ல. இப்போ எனக்கு சீக்கிரமாக கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர் லீக் அப்படி இப்படின்னு, நான் வந்து ஃபிஃப்த் டிவிஷன் விளையாடல, சிக்ஸ்த் டிவிஷன் விளையாடல, ஃபிஃப்த் விளையாடல, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் விளையாடு இது ஃபோர்த் விளையாடினேன், அடுத்து தேர்ட் விளையாடின ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எத்தனை பேருக்கு இந்த எனக்கு அந்த உங்களுக்கு அங்கேயே டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சுதான் போயிருக்கீங்க. தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு டைரக்ட் டபுள் ப்ரொமோஷன் போயிருக்கிற அளவுக்கு திறமை இருந்தும் உங்களை வந்து அதுக்கு அடுத்த லெவல உங்களை விளையாட விடல. ஏன்னா உங்களுக்கு பேக்கிங் இல்ல, பினான்சியல் பேக்கிங் இல்ல, நோன் பீப்புள் இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இப்ப நீங்க கிரிக்கெட் கேரியர் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இங்க நிறைய வந்து பேக் சைடுல நிறைய நடக்கும், நிறைய நடக்கும். ரீசனே தெரியாதுங்க எதுக்காக நம்மள டிராப் பண்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே ரீசனே தெரியாது. இல்ல அது என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒண்ணு காஸ்ட் வைஸ் பேக்கிங் வேணும், இல்லைனா பினான்சியலா பேக்கிங் வேணும், இல்ல நோன் பீப்புள் வேணும் அங்க உங்களை பேக் பண்றதுக்கு. இதை தாண்டி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈகோ அந்த மாதிரி இருக்கலாம். கடைசியில வந்து இப்ப நம்ம அவங்களை வந்து நம்ம எதுவுமே கேள்வி கேட்க முடியாத மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன ஏன் எடுக்கலாம் நம்ம கேள்வி கேட்டா, நம்மளோட ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டோம், நீ மூணு மேட்ச் விளையாடி இருக்க இவ்வளவு எடுத்திருக்க, அவன் பத்து மேட்ச் விளையாடி இருக்க அவன் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கான்னு. பட் ஆனா அவனுக்கு பத்து மேட்ச்க்கான வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு மூணே மேட்ச் தான் விளையாட வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மூணு மேட்ச் விளையாடணும், பத்து மேட்ச் விளையாடணும் கம்பைன் பண்ணி அந்த புரிதா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி காமிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏழு கொடுத்ததுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது பத்துங்கிற மூணாவது கடைசி மூணு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு